ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் டெல்லி தமிழச்சி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சாக்லேட் பால் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது கடைகளில் வாங்கும்போது அதிக விலையாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து வீட்டில் நம்ம பார்லே ஜி பிஸ்கட்டை வச்சு ரொம்ப சுலபமாக நம்ம வந்து பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்குறோமா, நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ஐடியா கிடைக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் என்டர்டெய்னிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் டெய்லி வந்துட்டுருக்கு. ப்ளீஸ் மறக்காமல் வாட்ச் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாக்லேட் பால்ஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஒரு 5 ரூபா பார்லேஜி பிஸ்கட் தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த வகையான பிஸ்கட் வேணாலும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி நான் வந்து பார்லேஜி பிஸ்கட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய பெரிய பீஸாக போட்டோம்னா நமக்கு வந்து அரைபடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து துண்டு துண்டாக நான் வந்து இந்த மாதிரி உடச்சி வந்து சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து நான் எல்லாமே வந்து ஃபைன் பவுடராக வந்து நமக்கு வந்து அரைபட்டு வரும். இப்போ நான் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து அரைச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாக்லேட் பிஸ்கட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொக்கோ பவுடர் வந்து நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு வந்து தேவையே கிடையாது. இப்போ எல்லாத்தையும் நான் வந்து மிக்ஸி ஜார்லேருந்து இதுக்கு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் அதில் உள்ள ஏதாவது திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி கையில் வந்து கசக்கி விட்டு பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டன்ஸ் மில்க் எடுத்திருக்கேன், அதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்டன்ஸ் மில்க் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மில்க் பவுடர், அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் பவுடர், அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மூணும் சேர்ந்தது தான் வந்து கண்டன்ஸ் மில்க். அதனால் வந்து இந்த மூணை வந்து நீங்கள் வந்து மூணையும் அந்த மாதிரியும் கூட சேர்த்துக்கலாம், இல்லை கண்டன்ஸ் மில்க் உள்ளவங்க கண்டன்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எல்லா இடத்துக்கு படுற மாதிரி நல்லா வந்து அந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு தான் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்லா நமக்கு வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர்றதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே இந்த லிக்விட் ஐட்டம்லாம் வந்து சேர்த்துருக்கனால நமக்கு வந்து கொஞ்சம் இலகி வரும். அதுக்காக நீங்கள் வந்து லைட் லைட்டாக தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கிறேன். நல்லா அமைக்கி அமைக்கி பிசையும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு டோ கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து லைட்டாக வந்து நமக்கு வந்து ஷைனிங்காக நல்லா ஒரு இதுவாக இருக்கிறதுக்காக நான் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடைசியாக வந்து பிசையும் போது நமக்கு வந்து சூப்பராக நம்ம கையில் ஒட்டாமல் அதுவும் நல்லா வந்து பளபளன்னு சூப்பராக சாஃப்டாக வந்து நமக்கு இருக்கும். அதுக்காக தான் இது வந்து கடைசியில் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு வந்து சூப்பராக மாவு வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பரான நம்மளுக்கு வந்து டோ கிடச்சிடுச்சு. இதை வச்சு நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து பால்ஸ் வந்து பண்ண போகிறோம். இப்போ சின்ன சின்ன பீஸ் எந்த அளவுக்கு நீங்கள் வேணுமோ எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் வந்து பால்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நார்மல் நார்மல் சைஸில் வந்து நான் பண்ணுறேன். உங்களுக்கு பெரிய சைஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணும்போது நம்ம வந்து பட்டர் லாஸில் போட்டோம்னா எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக நமக்கு வந்து பால் ரெடியாக இருப்பாருங்க. இதே மாதிரி நான் வந்து மித்த எல்லா உருண்டைகளையும் வந்து உருட்டி எடுத்துக்க போகிறேன். ரொம்பவே ஈஸி தான். பார்த்தீங்கன்னா நம்ம கடைகளில் வந்து அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம். அது போக அது வந்து ஹைஜீனிக்காக இருக்கோ இல்லை இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறையா ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். பட் நம்ம வீட்டிலேயே பண்ணும்போது இது வந்து நம்ம வந்து ஹைஜீனிக்காக நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா சாக்லேட் பால்ஸையும் உருட்டி எடுத்துக்கிட்டாச்சு. எவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். அப்போ தான் வந்து நமக்கு வந்து நல்லா செட் ஆகி வரும். இப்போ நான் வந்து 5 ரூபா பிஸ்கட்டில் தான் வந்து பண்ணேன். 8 பீஸ் வந்து கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததும் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டன்ஸ் மில்க் எடுத்துகிட்டு அதில் வந்து டிப் பண்ணிக்கிறேன். இந்த கண்டன்ஸ் மில்கில் வந்து டிப் பண்ணலாமல் ஏன்னா 2-3 வகையில் வந்து இந்த சாக்லேட் பால்ஸ் வந்து பண்ணுவாங்க. இன்னொன்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாக்லேட்டை வந்து நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து டிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அப்படியே வச்சிங்கன்னா அழகாக ட்ரை ஆகிடும். இப்போ நான் வந்து கண்டன்ஸ் மில்கில் டிப் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து இந்த கோகோனட் ட்ரை கோகோனட் நீங்கள் வந்து கடைகளில் வந்து டெசிகேட்டட் கோகோனட் சொல்லி வர வாங்கிக்கலாம். இல்லாட்டி நம்ம வந்து தேங்காயை வந்து துருவிட்டு நீங்கள் வந்து லைட்டாக கடாயில் வறுத்துக்கிட்டிங்கன்னா கூட இது அப்படியே கிடச்சிரும். இப்போ நான் வந்து கல்லா அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோடது அந்த கோட்டிங் வந்து அழகாக ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா உருண்டைகளையும் எப்படி பண்ணியிருக்கேன், ஒரு உருண்டை அப்படியே சாக்லேட் பாலாக வச்சுருக்கேன். அதுவும் சூப்பராக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் பாலில் கோகோனட் வந்து டஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்டன்ஸ் மில்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான்
கோகோனட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சாக்லேட் வச்சு பண்ணாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு விதமாக வந்து சாக்லேட் பால்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க, அதனால் நமக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு தான் இப்போ வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக ஸ்ட்ரக்சர் வந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம கடைகளில் வாங்குறத விட நம்ம வீட்டிலேயே பண்ணும்போது நமக்கு மனசுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம வந்து பயப்படாமல் கொடுக்கலாம். ரொம்ப ஹைஜீனிக்காக நம்ம வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணவே இல்லை. ரொம்ப சூப்பராக நம்மளோட சாக்லேட் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் குட்டியாக ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி.